வெல்கம் டு சயின்ஸ் ஜிபி சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நம்ம அன்றாட வாழ்வியலில் பயன்படுத்தக்கூடிய மின்சாதன பொருட்கள் அறிவியல் சார்ந்த சாதன பொருட்களுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மைகளை பற்றி தான் இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு ஒயர் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு ஒயர் எதுக்காக ரெண்டு ஒயர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு மோட்டர் ஒரு பிக் சைஸ் மோட்டர் ஒரு ரெண்டு மோட்டர் மூணு மோட்டர் வச்சுருக்கேன் இது மாதிரி ரெண்டு அறிவியல் சார்ந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்க போகிறேன் இங்கே இந்த ஒயர் இருக்குது இந்த ஒயரை பொறுத்தவரை இது ஃபோர் ஸ்கொயர் எம்எம் ஃபோர் கோர் கேபிள் அதுலேருந்து கட் பண்ண ஒரு மீட்டர் ஒரு சின்ன துண்டு தான் அதாவது ஒரு ஒன் ஃபீட் இருக்கும் அந்த துண்டு தான் அதே மாதிரி ரெண்டு ஒயர் வச்சுருக்கேன் இந்த ஒயரும் சரி அந்த ரெண்டு ஒன் வயர் சரி ரெண்டுமே வந்து சேம் தான் இதை டெர்மினல்ஸ் மட்டும் ஃபோர் ஸ்கொயர் எம்னு சொல்லிட்டு ஃபோர் கோர்னு கேட்டேன் பார்த்தீங்கன்னா நாலு ஒயர் வருது அதாவது வந்து ஃபோர் கோர் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து நாலு ஒயர் வரதுனால இது ஃபோர் கோர்னு சொல்கிறோம் இந்த ஒயரில் இருக்க இன்சுலேஷனை மட்டும் முதல்ல ரிமூவ் பண்ணி எடுத்துறேன் அதாவது இந்த நாலு டெர்மினல் இந்த ஒயரில் இருக்க நாலு டெர்மினலோட ஒயரில் இருக்க இந்த இன்சுலேஷனை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்றேன் அதே மாதிரி இந்த ஒயர்லையும் ரெண்டு ஒயர் எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஒயர்லேருந்து தான் எடுத்துகிறேன் இதுலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்சுலேஷனை ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன் எதுக்காக ரிமூவ் பண்ணி எடுக்கிறங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ரெண்டத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துறேன் எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் லெட்ஸ் இருக்கும் அதாவது காப்பர் லெட் அதாவது அவருக்குள்ள அவருடைய காப்பர் டெர்மினல்ஸ் இது காப்பர் ஒயர் தான் அதனால காப்பர் டெர்மினல்ஸ் தான் இருக்கும் அந்த டெர்மினல் இதில் பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு ஒயருக்குள்ளே வந்து சின்ன சின்னதாக நிறைய டெர்மல்ஸ் வருது இந்த ஒரே ஒரு ஒயர்க்குள்ளே நிறைய கம்பிகள் வருது சின்ன 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 கம்பியாக வந்து நிறைய வச்சுருக்காங்க ஆனால் இதே ஒயர் தான் இதே டெர்மல்ஸ் தான் ஆனால் அந்த ஒயர் வந்து ஒரே ஊர் தடிமன வாங்கி பாருங்கள் இந்த ஒயர்க்குள்ளே வந்து ஒரே ஒரு கம்பி இதுக்குள்ளே சின்ன 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 லீட் நிறைய இருக்குது ஆனால் இதுக்குள்ளே வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஊர்லாக இருக்குது என்ன ரீசன் எதுக்காக அது மாதிரி வச்சுருக்காங்க சின்ன சின்னதாக நிறைய வைக்கிறதுக்கும் கனமாக வைக்கிறதுக்கும் என்ன ரீசன் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மை என்ன யாருக்கெல்லாம் இது தெரியுமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க இதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி தெரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியல் உண்மையே இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும் பிரைமரி இன்புட் செகண்டரி அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு நான் என்ன பண்ண போறேன்னா அதை அப்படியே உடச்சு எடுத்துடுறேன் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் உடச்சி எடுத்துடுறேன் இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் உண்மை இருக்குங்கிறது தெரிஞ்சதுக்காக தான் வந்து நான் இதை உடச்சு ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன் இப்போது இதுக்குள்ளே இருக்க இந்த மெட்டல்ஸ் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து மெட்டல் அந்த இரும்பு எல்லாமே வந்து என்ன பண்ண பாருன்னா தட்டி தட்டி எடுத்துடுறேன் எதுக்காக தட்டி எடுக்கிறத வீடியோவை பாருங்கள் தெரியும் எல்லாத்தையும் வந்து நான் தட்டி எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு எடுக்கும்போது என்னென்னா சின்ன சின்னதாக இதுக்குள்ள பார்த்திங்கன்னா செக்மெண்ட் செக்மெண்ட்டாக இந்த மெட்டல் மெட்டல் பிளேட்ஸ் இருக்குது இந்த மெட்டல் பிளேட்டை பாருங்கள் இ ஷேப்பில் இருக்குது கேப்பிட்டல் இ மாதிரி அந்த ஷேப்பில் மெட்டல் பிளேட்ஸ் இருக்குது இது வந்து ஒயிண்டிங் வந்து முடிஞ்சு எடுத்தாச்சு இது ஒயிண்டிங் இது நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு இதுதான் வேணும் இந்த மெட்டல் பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன 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 மெட்டல் பிளேட்ஸ் தனித்தனியாக செஞ்சு எதுக்காக அது உள்ளே வச்சுருக்காங்க சின்ன சின்ன மெட்டல் பிளேட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தானே கஷ்டம் அதிகம் கம்பெனிக்கார கஷ்டம் அதிகம் ஒரே ஒரு ப பிளேட்டை கனமாக தடிமனை செஞ்சுட்டா இந்த மாதிரி இருந்தால் உள்ளே வச்சிடலாமே எதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்டாக சின்ன சின்ன பிளேட்டாக அதாவது அதை சைஸை ரிடியூஸ் பண்ணிறதுக்காக வந்து அதுக்குள்ளே வச்சுருவேன் இந்த டயாமீட்டர் எவ்வளோவோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ பெருசாக ஒன்று செஞ்சு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு இந்த இவ்வளோ பெருசாக ஒரே ஒரு லைட் மட்டும் செஞ்சு இந்த பக்கம் டாப்பில் ஒன்று பாட்டமில் ஒன்று வச்சு அதை ஃபேப்ரிகேட் பண்ணிடலாம் எதுக்காக வந்து இந்த மாதிரி செக்மெண்ட் செக்மெண்ட் பிளேட்டாக வச்சு இதை பண்ணுறாங்க நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா இதுக்கு வந்து எனர்ஜி லாஸ் ஆகக்கூடாது எனர்ஜி லாஸ் ஆகக்கூடாது அதனால தான் அது மாதிரி வச்சுருக்காங்க சொல்கிறாங்க அது உண்மை இல்லை இதுக்கு பின்னாடி எங்கள் பெரிய உண்மை இருக்குது அது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு மோட்டர் ஒரு டிசி மோட்டர் தான் இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோட்டர் இருக்கும் ரோட்ரு வைண்டிங் இருக்கும் நான் இதை எடுத்துறேன் எடுத்து உங்களுக்கு அமைக்கிறேன் பாருங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துருவோம் ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ஒரு ரோட்டரி வைண்டிங் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு மேக்னெட் இருக்கும் இப்போ தான் எதுனா ரோட்டரி ஒயிண்டிங் தான் ரோட்டரி வேணும்னு சொல்லுவாங்க இதையும் பிரித்து எடுத்துடுவோம் இதையும் பிரித்து எடுத்துகிட்டு இது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்னென்னு தெரியாது அது தெரிஞ்சுருக்காதான் இந்த வீடியோ தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் தெரியாதவங்க ஷேர் பண்ணுங்கள் நான் அப்புறம் ஆன்சர் போடுறேன் பார்த்தீங்களா இதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் கட் பண்ணி எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா அதுக்குள்ளே ஒயிண்டிங் அத்தவாஸு காப்பர் டர்மினி காப்பர் ஒயிண்டிங் இருக்குது அந்த ஒயிண்டிங்கை வந்து டோட்டலாக வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா சின்ன சின்ன பிளேட்ஸ் தான் அதை பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கட் பண்ணி எடுக்கும் போது தெரியும் எடுத்ததுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன பிளேட்ஸ் இருக்கும் அதையும் நம்ம பார்த்துருவோம் இதை வந்து அந்த காப்பர் டர்மினஸ் ஒயிண்டிங் நல்ல மோட்டர் தான் நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்குள்ளே இருந்த காப்பர் வண்டி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன சின்ன இது அதில் நம்ம பார்த்தா மாதிரி இதுவும் வந்து மெட்டல் பிளேட்ஸ் இது பார்த்திங்கன்னா இதுவும் மெட்டல் பிளேட்டாகவே இருக்குது எல்லாமே என் எடுத்து வச்சு கட் பண்ணதெல்லாம் தரி தூரமாக வச்சிருவோம் இது பார்த்திங்கனா சின்ன சின்ன பிளேட்ஸ் இதுலேயும் வந்து சின்ன சின்ன பிளேட் 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 பிளேட்டாக வந்து மெட்டல்ஸ் இருக்குது எதுக்காக இந்த மாதிரி மெட்டல்ஸை சின்ன சின்ன பிளேட்ஸாக வச்சுருக்காங்க இதோட பின்னணி என்ன அதை பற்றி தெரிஞ்சு போனால் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது இல்லைன்னு நீங்கள் எவ்வளோ பேர் இதுக்கான ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் தெரிஞ்சவங்க டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணுங்கள் தெரியாதவங்க ஷேர் பண்ணி அடுத்தவங்க கேட்டாலும் சொல்லுங்கள் ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கிறது தான் மோட்டராக இருந்தாலும் சரி ட்ரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் சரி அல்லது இந்த காப்பர் ஒயராக இருந்தாலும் சரி எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியது தான் இதை பற்றி நம்ம யோசிக்கிறதில்ல யோசிக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய மோட்ரு இந்த பெரிய மோட்டரை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஒரு ரோட்ரி சாஃப்ட் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிண்டிங் இருக்குது இதுதான் வந்து ஒயிண்டிங் அந்த ஒய்ண்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் பார்த்த செக்மெண்ட் செக்மெண்ட்டாக தான் வந்து ப்ளேட்ஸ் இருக்குது அந்த செக்மெண்ட் செக்மெண்ட் பிளேட்டை தான் ஒன்றா வச்சு ஃபேப்ரிகேட் இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஒயிண்டிங் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட்ஸ் அதை தான் வந்து ஒரு ஒரு பிளேட்டையும் சிங்கிள் சிங்கிள் பிளேட்டையும் ஒன்றா வச்சு அப்படியே ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க ஃபேப்ரிகேட் பண்ணி தான் அதுக்கு மேலே ஒய்டிங் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மெட்டல் பிளேட்ஸ் எல்லாமே தனித்தனி சிங்கிள் சிங்கிள் ப்ளேட்ஸ் தான் அந்த பிளேட்டை ஒன்றா வச்சு தான் ஃபேப்ரிகேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து காப்பர் ஒயிண்டிங்கை சுற்றி இருக்காங்க எதுக்காக இந்த மாதிரி இதுக்குள்ளே வைக்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பிக் சைஸ் மோட்டர் அதாவது வாட்டர் பம்ப் மோட்டர் இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி செக்மெண்ட் செக்மெண்ட்டாக தான் தனித்தனியாக மெட்டல் பிளேட்ஸ் தான் இருக்குது அந்த சின்ன சின்ன பிளேட் எல்லாமே செக்மெண்ட் செக்மெண்ட்டாக தனித்தனியாக செஞ்சு அதை எடுத்து ஒன்றா வச்சு ஃபேப்ரிகேட் பண்ணி அதுக்கு மேலே தான் வந்து காப்பர் வேண்டிய சுற்றி இருக்காங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க நான் இந்த இதில் கேட்குறது என்னென்னா இந்த ஒயரு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மெட்டல் பிளேட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து எதுக்கு தனித்தனியாக செஞ்சு வைக்கணும் இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குது நிறைய பேர் எனர்ஜி லாஸ் ஆகக்கூடாது அதாவது ஹீட்டு வெளில போகணும் மற்றபடி எனர்ஜி லாஸ் ஆகக்கூடாது அதனால தான் இந்த மாதிரி வைக்கிறாங்க நிறைய பேர் சொன்னாங்க நிறைய பேர் பண்டல் கண்டெக்ட் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான அறிவியல் உண்மையை நான் ப்ராக்டிக்கலாகவும் தீரடிக்கலாக வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் இது எவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படி ஆன்சர் பண்ண முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் இதுக்கான ஆன்சரை நான் ப்ராக்டிக்கலாகவும் தீரட்டிக்கலாகவும் கண்டிப்பாக நான் போடுவேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சரை கண்டுபிடிங்க தெரியாதவங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி அடுத்தவங்க கேட்டாவது சொல்லுங்கள் ஏன்னா இது பின்னாடி உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் மேட்போம்